சர்வைவர் எபிசோட் ஃபார்ட்டியோட அன்கட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பாத்திரோமா இந்த ரிவார்ட் சேலஞ்ச்ல வேடர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க காடர்கள் ஜெயிச்சதால அவங்களுக்கு விருந்தோம்பெல்லாம் பயங்கரமா இருந்தது வேடர்கள் இருந்து யாராச்சும் ஒரு நபரை கெஸ்டா அவங்களுடைய டிரைபுக்கு காடர்கள் கூட்டிட்டு போலாம் அத வேடர்களோட கேப்டன் தான் யாருன்னு டிசைட் பண்ணனும் இனிகோ அவர்கள் நான் போறேன் அப்படின்னு சொன்னதும் சரண் அவர்கள் இனிகோ அவர்களுடைய பெயரை சொன்னாரு சோ இனிகோ ஒரு கெஸ்டா காடர்கள் டிரைபுக்குள்ள போனாரு பயங்கரமா பார்பிகோ சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வெளுத்து கட்டினாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அப்போ கடைசியா ரவி அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது இந்த டிரைபுக்கு உண்மையா இருங்க இனிகோ அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டாங்க அப்போ இனிகோ அவர்கள் வந்து இந்த ஏலத்தில் கூட பெஷீட்ட ஏழாயிரம் ரூபாய்க்கு இவன் ஏத்தி விட்டான் அப்பவே நான் இவனை அசிங்கமா திட்டிட்டு இருந்தேன் இல்ல நான் வந்து எங்க டிரைபுக்கு உண்மையா ஆடலன்னு அவர் சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி இனியோ சொல்லிட்டு இருந்தாரு அம்மா அப்பா ரொம்ப வியர்டாதா இருக்கு இதை கேட்க அப்படின்னு சொல்லி லட்சுமி பிரியா அவர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த கேமா இருந்தாலும் ஃபேரா விளையாடணும் அப்படிதான் இது வரையும் ஆடிக்கிட்டு இருக்கேன் உமா உனக்கும் எனக்கும் நிறைய பாண்டிங் இருக்கலாம் ஆனா கேம்னு வந்துட்டா அது கேமா தான் பாக்கணும் கேமுக்குள்ள அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆமாண்ண நீ என்ன அந்த டாஸ்க்ல கூட படுக்க போட்டு என் கழுத்தை பிடிச்சல திரும்பி நான் அப்படியே உன் கழுத்தை பிடிச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி உமாபத்தி சொன்னாரு ஆமாடா அதுக்குதான் நான் சொல்றேன் நீயும் ஃபேரா ஆடின நானும் ஃபேரா ஆடுறேன்னு தான் சொல்றேன் ஆனா அவங்க ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இனிகோ சொல்லிட்டு இருந்தாரு தென் காடர்கள் டீம் இனிகோ அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்தாங்க அதாவது இம்யூனிட்டி ஐடி எங்க இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்க்ரால் வந்து லட்சுமி பிரியா அவர்களுக்கு கிடைச்சது ஆப்ஷன் அப்போ சோ அந்த ஹிண்ட இனிகோ அவர்களுக்கு கிப்டா கொடுத்துட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரவி அவர்கள் வந்து நான் போல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இனிகோவா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனார் இல்லையா அதனால நீங்க கவனமா இருங்க உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஃபேர் கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி காடர்கள் அவங்களுடைய கிஃப்டை இனிகோ அவர்களுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஐட்டாரு

மாதிரி ஆக்ரோஷமா சொல்லிட்டு தென் அப்படியே நைட்டு ஃபயர் போட்டு சுத்தி உகாந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இனிகோ சொல்லிட்டு இருந்தாரு நம்ம யாருக்கும் கூஜா தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம கேமை நம்ம விளையாடுறோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் உமாபதி அவர்கள் வந்து இனிக்கோவை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாரு அதாவது இனிகோ அண்ட் வெனசா இவங்க ரெண்டு பேரும் தான் வயல் கார்டு என்ட்ரியா வந்துட்டு இருந்தாங்க இல்லையா ஆமா அண்ணா நீ கப்பல்ல வரும்போது வெனசா நீ விழுற மாதிரி உள்ள நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன்னு சொன்னியாம என்ன அது நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இல்லடா தான் அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இல்லையே அது வெனசா கேட்கவே இல்லையா அவங்க சொன்னது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பயங்கரமா சிரிச்சுட்டாங்க எனக்கு தெரியும் அண்ணன் ஏதாவது சில்மிஷம் பண்ணிருப்பாரு சொல்லு அப்படின்னு கேட்டதும் வெனசா சொல்லிட்டா நானும் தானே உன் தம்பி எனக்கு ஏதாச்சும் இன்புட்ஸ்லாம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி உமா பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் அதை கேட்டு இனிகோ அவர்களும் இல்லடா நான் இங்க வந்து இறங்குனதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில வெனசா தான் வந்து பேசி புரிய வச்சு என்னை காப்பாத்தினா சோ இன்னைக்குமே நன்றி மறக்க கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரைபுக்கு அவர் போயிட்டாரு அது இன்னைக்கான எபிசோட்ல வரும் என்னென்ன பேசினாங்க என்னென்ன அவரு சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லி சோ இதுதான் இன்னைக்கான எபிசோட் என்ன அன்கட்ல இருந்தது சோ இன்னைக்கான இந்த அன்கட் பத்தின உங்க ஒப்பீனியன் கீழ கவுண்ட் பாக்ஸ்ல அனுப்புறீங்க ஒரு காம் லிட்டில் டாக்டர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க விலை கொண்டு வந்து தட்டி விட்டுருங்க